நிறுவனத்தின் பெயரோடு பாலில் செய்த தமிழ் இனிப்பையும் தீபாவளியின் மகிழ்ச்சியையும் திறந்திடுங்கள். நான்லாம் ஒரே அழுகுங்க, எனக்கு வந்து மொத்தமா கூட்டிட்டு போறாங்கன்னே தெரியாது. அந்த டைம்ல அங்க போனதுக்கு அப்புறம்தான், அப்போ வந்து உங்களுக்கு கோபாலபுரம் வந்து ரொம்ப ரிமோட்டாக இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க, அது ஒரு காலனி மாதிரி இருக்குமா ஃபுல்லாக. அங்கே வந்து அந்த ரோட்டில் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற உள்ள அந்த பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, அவங்க எல்லாம் வந்துடுவாங்க. நாங்கள் எல்லாம் ரோட்டில் தான் விளையாண்டுட்டு இருப்போம். மாமா, சித்தப்பா, கடைசி சித்தப்பா, நான், அவங்கெல்லாம் வந்து ரேஸ் வைப்பாங்க பீச்சில் ஓடுறது. ஆமாம், ஓட்டப்பந்தயம் ரேஸு, அதில் யார் ஃபஸ்ட்டு வராங்க, அந்த மாதிரியெல்லாம் நல்ல ஒரு அப்பா சித்தப்பாலாம் இருப்பாங்க. ஆமாம் ஆமாம், எல்லாரும் எல்லா ரேஸ்லாம் வச்சுட்டு ஓடுறது, சீட்டு விளையாடுவாங்க உட்காந்து. அப்புறம் தாத்தாவோட ஹார்ன் சத்தம் கேட்டோடனே கடை 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 எல்லாரும் போவாங்க. சித்தப்பான்னு பார்க்காம அப்படி பார்த்தா சித்தப்பாவா இருந்தவர் ஒரு முதலமைச்சர். அந்த இதுல கேக்குன்னா ரொம்ப நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சித்தப்பா. நீங்க வந்து நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் நிறைய நல்லது பண்ணணும். பெண்களுக்கு வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, நீங்க வந்து இன்னும் மேல மேல வந்து நிறைய திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து கொண்டு வரணும். அதை பார்த்து நானும் வந்து மகிழ்ச்சி அடைவோம் சித்தப்பா. உங்களுடைய மறுமணம் தொடர்பாக நீங்கள் மறுமணம் தொடர்பாக வந்து அவங்க பேர் வந்து கிரிதரன், அவங்க மஸ்கெட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, என்னோடய கிளாஸ்மேட்டு, சின்ன வயசுலேருந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிளாஸ்மேட்டு. அவங்க அத்தையும் எங்கள் அம்மாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணி அப்புறம் நாங்கள் இதை மேற்கொண்டு எடுத்துகிட்டு போனோம். வேற ஏதாவது ப்ரொப்போஸ் பண்ண அந்த சீன் சொல்கிறீங்களா? இல்லை, ப்ரொப்போஸே வந்து ஃபோனில் தாங்க. அவங்க மஸ்கெட்டில் இருந்தாங்க, நான் இங்கே இருந்தேன். நாங்கள் 3 வருஷம் பார்த்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டு அம்மா தான் வந்து வர சொல்லி அவங்கள அப்புறம் மீனாட்சி அம்மன் கோவிலில் வச்சு பார்த்து பேசி அதுக்கப்புறம் மேற்கொண்டு எல்லாம் அம்மா பேசி தான் அதை எடுத்துகிட்டு போய் இப்போ தான் வந்து எனக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் திருமணம் ஆச்சு. நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். அவங்க ரொம்ப ஜெனரஸான பர்சன், ரொம்ப வந்து சாஃப்ட் நேச்சர், ரொம்ப கூல், வெரி கூல், எதுவுமே வந்து ரொம்ப கூலாக கொண்டு போவாங்க. அது வந்து எனக்கு அவங்க கிட்ட பிடிச்ச ஒரு நேச்சர். ஏன்னா அந்த பரபரப்பான, இப்படியே ஒரு பரபரப்புல இருந்ததுனால அவங்க அப்படி இருக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. என்னை வந்து மோட்டிவேட் பண்றது, நான் கொஞ்சம் நடுவில் வந்து என்னோட பழைய வாழ்க்கை இதில் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன், ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பயங்கர இதில் இருந்தேன். அதுல இருந்தாலும் என்னை மோட்டிவேட் பண்ணி உன்னால முடியும், இந்தோ இன்னைக்கு உங்க முன்னாடி இப்படி உட்கார்ந்து இருக்கேன்னா அதுக்கு காரணம் அவங்க தான். அந்த அளவுக்கு வந்து என்னை மோட்டிவேட் பண்ணி உன்னால முடியும், நீ பண்ணு அப்படின்னு சொல்லி என்னைய இன்னைக்கு கொண்டு வந்து இப்படி உட்கார வச்சிருக்காங்க. நல்லா கவிதை எழுதுவீங்களா நீங்க? ஆமா, எழுதி கொடுத்தீங்களா? நிறைய எழுதி கொடுத்துருக்கேன், நிறைய எழுதி கொடுத்துருக்கேங்க. அரசியல் கூட்டங்களை பேசுறது வேற, பட் ஆனா நிறைய காதல் கவிதைகள் எழுதி கொடுத்துருக்கேன். பாராட்டுகள்லாம் நல்லாவே அவங்க கிட்டதான் அதை கேட்கணும். எப்படி வந்து சென்னையில இருந்து மதுரை போறீங்க, அந்த ஹிஸ்டரி எங்களுக்கு தெரியும், பிரிஞ்சு போகும்போது என்ன சொல்லிட்டு போனீங்க தாத்தாட்ட? நான்லாம் ஒரே அழுகுங்க, எனக்கு வந்து மொத்தமா கூட்டிட்டு போறாங்கன்னே தெரியாது. அந்த டைம்ல அங்க போனதுக்கு அப்புறம்தான், ஏன்னா கூட வந்து அப்ப வந்து பாட்டி, அப்புறம் தாத்தாவோட அக்கா வந்து ரெண்டு பேர், அத்தி பாட்டி, அக்கம்மா பாட்டி, அவங்க எல்லாம் வந்தாங்க. யாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுல வந்து ஒருத்தவங்க வெளியூருன்னு போறாங்க. அதனால வந்து எல்லாரும் ஃபேமிலியில குட்டிப்பா, கடைசி சித்தப்பா, எல்லாருமே வந்தாங்க கூட. அதனால நான் ஏதோ வந்து நம்ம ஜாலியா எங்கேயோ போ அப்படிதான் போனேன். ஆனா அப்பா வந்து ரொம்ப அப்செட்டா தான் வந்து கலையனா, அப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படியே இருந்துட்டாங்க இல்லையா, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வந்துட்டு. ரொம்ப 2-3 மாசம் வந்து கூடவே வந்து தாத்தாவோட அக்கா அங்க ரெண்டு பேரும், அத்தி பாட்டியும் அக்கம்மா பாட்டியும் மாறி மாறி இருந்துட்டு இருந்தாங்க. அத்தி பாட்டி இருப்பாங்க, அப்புறம் 1 மாசம் அக்கம்மா பாட்டி வந்து இருப்பாங்க, அப்புறம் பாட்டி வந்து இருப்பாங்க,
இப்படி வந்து ஒரு ஒரு வருஷம் வந்து கூட யாராவது இருந்துகிட்டே தான் இருந்தாங்க. கடைசி சித்தப்பா அப்போ கல்யாணம் ஆகலை, அதனால அவங்க வந்து எங்கள் கூட இருந்துட்டு பசங்க எங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுக்கிட்டு அதெல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் அப்படியே போச்சு. அப்பாவுக்கு அந்த வருத்தம் இருந்திருக்கு அப்ப அந்த. ஆமா இருந்து சொல்லியிருக்காங்க. அதனாலதான் வந்து அப்புறம் நாங்கள் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும் போது இங்கே வந்தோம் சென்னைக்கு. அப்புறம் இங்க இருக்க முடியல அப்பாவுக்கு, அந்த மதுரை அந்த இது வந்து செட் ஆயிடுச்சு அவங்களுக்கு, அந்த மதுரை மக்கள் அவங்க இதெல்லாம் செட் ஆனோன்னா அப்பாவுக்கு இங்க பிடிக்கல, திரும்ப நம்ம அங்கேயே போயிடலாம் அப்படின்ட்டு அங்க போய் இப்போ டோட்டலி மதுரைக்காரர் ஆயிட்டாங்க. மதுரை போனதுக்கு அப்புறம் நீங்க சென்னை வரது கேட்டீங்களா, அடம்பிடிச்சிங்களா? ரொம்ப ரொம்ப, நான் வந்து ஒவ்வொரு தரையும் என்னை தரத்தரன்னு இழுத்துட்டு தான் போவாங்க இங்கிருந்து. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நான். முத நான் எங்க மாமா செல்வ மாமா சொல்லுவாங்க வந்து ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிச்சிருச்சா ரெண்டு நாள் முன்னாடியே அப்படின்லாம். கிளம்புறதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி அழுக ஆரம்பிச்சிருவேன், எனக்கு ட்ரெயின் எல்லாம் போயிடணுமே, ட்ரெயினுக்கு ஏதாவது ஆயிடணுமே, அந்த மாதிரிலாம் வேண்டியிருக்கேன். எனக்கு ஜுரம் வரணுமே, இந்த அலைகள் ஓவியது இல்லை இல்லை அவன் வந்து இந்த வெங்காயத்தை வச்சு அதெல்லாம் எனக்கு உதயா இருக்காப்ல இல்ல, உதயா செந்தூலாம் வெனிக்கா நீ வச்சு பாரு ஜுரம் வருதான்னு பாரு, அந்த அளவுக்கு எல்லாம் நாங்க எல்லாம் அட்டம்ப்ட் எல்லாம் பண்ணி பாத்துருக்கோம். ஐயோ ரொம்பங்க, நாங்கெல்லாம் ஒன்னாவே ஒரே ரூம்ல படுத்து தூங்கிட்டு ஜாலியா கார்ட்ஸ் விளையாண்டுக்கிட்டு நாங்கெல்லாம் வந்து ஒரு செட்டா தான் இருப்போம் எப்பயுமே கூட. அதனால அதெல்லாம் ஒரு நினைவுகள், நல்ல ஒரு இது. அந்த கசின்ஸோட இதை பத்தி சொல்லுங்க செட். உதயா சார், உதயா செந்து அரசி வந்து மரண் மாமா பொண்ணு இப்போ யூஎஸ்ல இருக்கா, அப்புறம் என் சிஸ்டர் எழிலக்கா, குணானு கலையக்கா, நாங்கெல்லாம் ஒரு செட்டு, பூங்கி எல்லாருமே ஒரு செட். அருள் துறை வந்து ரொம்ப குட்டீஸ் அவங்க எல்லாம், அவங்கள சேர்த்துக்க மாட்டோம். அவங்க ரெண்டு பேரும் வந்து சொப்பு சாமாவோட விளையாண்டுட்டு இருப்பாங்க, நாங்க வந்து கொஞ்சம் பெரியசுனால நாங்க அந்த சமைச்சு விளையாடுறது அந்த மாதிரி, டீச்சர் டீச்சர் விளையாடுறது, அப்புறம் கேம்ஸ் எல்லாம் விளையாடுவோம் வெளியில. அப்போ வந்து உங்களுக்கு கோபாலபுரம் வந்து ரொம்ப ரிமோட்டாக இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க, அது ஒரு காலனி மாதிரி இருக்குமா ஃபுல்லாக. அங்கே வந்து அந்த ரோட்டில் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற உள்ள அந்த பக்கத்து வீடு எதிர்த்த வீடு அவங்க எல்லாம் வந்துருவாங்க, நாங்கள் எல்லாம் ரோட்டில் தான் விளையாண்டுட்டு இருப்போம். சாப்பிட போகிற நேரம் யாரோ ஒருத்தங்க வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த டைம் வந்து ஒரு மாதிரி எதுவுமே, எல்லாருமே ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு ஜாலியா அதே ஜாலியா எடுத்துக்கிட்டு போயிட்டு இருப்போம், யாருமே அந்த ஒரு பெரிய ஒரு இதுவாக அதை எடுத்துக்கிறது கிடையாது. ஈவினிங்ஸ் ஆனா சித்தப்பா, கடைசி சித்தப்பா வந்து தமிழரசு, அவங்க வந்து எங்களை பீச்சுக்கு கூட்டிட்டு போவாங்க வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள். அப்போ வந்து அத்தை ஒரு சமையல், பெரியத்த மல்லிகாத்த ஒரு சமையல், வசந்தாத்த ஒரு சமையல், எல்லாரும் ஒரு ஒரு சமையல் பண்ணி மொத்தமா எடுத்துட்டு போய் வச்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் வருவோம் அந்த மாதிரி. அப்புறம் மாமா சித்தப்பா கடைசி சித்தப்பா நான் அவங்க எல்லாம் வந்து ரேஸ் வைப்பாங்க பீச்ல ஓடுறது. ஆமா, ஓட்டப்பந்தயம் ரேஸ், அதுல யார் ஃபர்ஸ்ட் வராங்க அந்த மாதிரி எல்லாம் நல்ல ஒரு. அப்பா சித்தப்பாலாம் இருப்பாங்க. ஆமா ஆமா, எல்லாரும் எல்லாரும் ரேஸ் எல்லாம் வச்சுட்டு ஓடுறது, அப்புறம் அவங்க எல்லாம் சீட்டு விளையாடுறது அதெல்லாமே இருக்கும். அப்பாவும் சித்தப்பாவும் சின்ன வயசுல நல்லா பாண்டிங்கா இருந்திருப்பாங்க, நீங்க பாத்திருப்பீங்க அந்த காலகட்டங்களை, அந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. அது வந்து ரெண்டு பேரும் நல்லா கிரிக்கெட் மேட்ச் விளையாடுவாங்க வீட்ல கோபாலபுரத்துல, அந்த இடத்துல வந்து எல்லாம் மாமா செல்வம் மாமா அமிர்தம் மாமா மாறன் மாமா மட்டும்தான் இருக்க மாட்டாங்க, மத்தபடி குட்டிப்பா தமிழ் குட்டிப்பா அப்புறம் சித்தப்பா அப்புறம் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் சேது மாமா பழனி மாமா இந்த மாதிரி எல்லாரும் வந்து ஒரு டீமா வந்து விளையாடுவாங்க. அப்புறம் எல்லாரும் வந்து சீட்டு விளையாடுவாங்க உட்காந்து, அப்புறம் தாத்தாவோட ஹான் சத்தம் கேட்டோட கடை 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 எல்லாரும் எடுத்துச்சு போவாங்க. மற்றபடி அவங்க இது ரெண்டும் எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயம். அப்புறம் என்னைக்காவது வந்து எங்களை வந்து படத்துக்கெல்லாம் ரெண்டு பேருமா ஃபேமிலியா சேர்ந்து கூட்டிப்பா எல்லாரும் அப்ப கூட்டிட்டு போவாங்க. அப்புறம் சித்தப்பாவும் அப்பாவும் வந்து பிளான் பண்ணி மதுரைக்கு வந்து
அப்படி வந்து ஊருங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் போயிருக்கோம் ஒன்னா, அந்த பாண்டிங் இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப அரசியல்ல ரொம்ப பரபரப்பா ரெண்டு பேரும் ரொம்ப இதுவா ஆக ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து அப்படியே தேய ஆரம்பிச்சிருச்சு. சித்தப்பாங்கிறத தாண்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எப்படி எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க செயல்பாடுகள்? சித்தப்பான்னு பார்க்காம அப்படி பார்த்தா சித்தப்பாவா இருந்தவர் ஒரு முதலமைச்சர். நான் அந்த இதுல கேக்குறேன், அந்த இதுல கேக்குன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவர் வந்து எமர்ஜென்சி டைம்ல இருந்து அவர் வந்து நிறைய பிரச்சனைகள் நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்காரு. அதனால வந்து அவருக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த ஒரு இது வந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், அவருக்கு கிடைக்கணும். அது வந்து அவர் வந்து பல நாள் அவர் வந்து அதுக்காக போராடி இருக்காரு, அதுக்காக எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்காரு. அதனால வந்து நான் உண்மையாவே வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் வந்து இதுவானதுல. எல்லாத்துக்கும் மேல சித்தி அவங்களோட அந்த பிரார்த்தனைக்கு வந்து கண்டிப்பா கடவுள் வந்து சித்தப்பா உட்கார வச்சிருக்காங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ண திட்டங்கள்ல உங்களுக்கு ரொம்ப ஒரு ஈர்ப்பான திட்டங்கள் ஃபாலோ பண்றீங்களா? அரசியல்லாம் பெண்களுக்கு வந்து நிறைய திட்டங்கள், அந்த பெண்களுக்குரியான திட்டங்கள் எல்லாமே என்ன வந்து கவர்ந்த திட்டங்கள். அது இது அதுலாம் கிடையாது, அது பெண்களுக்கு வந்து என்னென்ன திட்டங்கள் இந்த கவர்மெண்ட்ல பஸ் டிக்கெட் இதுல இருந்து இன்னைக்கு இந்த 1000 ரூபாய் அது வரைக்கும் அது எல்லாமே வந்து என்ன கொஞ்சம் வந்து சில திட்டங்கள் வந்து மெதுவா வருது, அது மக்கள் வந்து கொஞ்சம் பொறுமையா வந்து கொண்டு எடுத்துட்டு போகணும் அதை. அது வந்து ஏன்னா எல்லா தரப்பையும் வந்து ஒரு முதலமைச்சர்ன்றவர் பார்க்கணும் இல்லையா, அதுல வந்து அவர் வந்து கொஞ்சம் அதை வந்து எல்லா பக்கமும் பார்க்கணும். அப்ப 1000 ரூபாய் வந்து எங்களுக்கு வரல எங்களுக்கு வரல எங்களுக்கு கோச்சுக்க கூடாது, ஒரு நம்ம அந்த சீட்ல உட்காந்தா எப்படி வந்து இருக்கும் அப்படின்றத யோசிச்சு கொஞ்சம் பொறுமையா மக்கள் இருக்கணும். அதுதான் நீங்க உங்களுடைய மெசேஜை கன்வே பண்ணீங்களா, இந்த இந்த திட்டம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு சித்திக்கிட்டயோ இல்ல சித்திக்கிட்டே சொல்லுவீங்களா? இதன் மூலமா ஏதாவது உங்களுடைய சித்தப்பாக்கு? நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சித்தப்பா, நீங்க வந்து நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் நிறைய நல்லது பண்ணணும். பெண்களுக்கு வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, நீங்க வந்து இன்னும் மேல மேல வந்து நிறைய திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து கொண்டு வரணும். அதை பார்த்து நானும் வந்து மகிழ்ச்சி அடையணும் சித்தப்பா. தம்பியா இருந்தவர் வந்து அமைச்சர் உதயநிதியா இருக்காரு, அவருடைய செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? அதாவது பேசுறது உண்டா இப்பெல்லாம்? நான் வந்து பர்த்டேக்கு லாஸ்ட் நவம்பர் பர்த்டேக்கு கால் பண்ணி விஷ் பண்ணேன். அவரோட இது பாத்தீங்கன்னா அவர் வந்து எதிர்கட்சிக்கு ஒரு பெரிய சவாலா இருக்காரு, அதுவே வந்து எதிர்கட்சி எல்லாம் பார்த்து பயப்படுறாங்களே, பிஜேபி ஆகட்டும் அதிமுக இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு தூரம் எல்லாரையும் வந்து ஒரு உண்டு இல்லைன்னு பண்றாரு இல்லையா, அதுவே ஒரு அரசியல்ல வந்து ஒரு பெரிய விஷயங்க. பயப்படுறாங்கல்ல அவரை பார்த்தப்போ, இப்ப எதுக்கு பயப்படணும்? ஏன்னா வந்து அவருக்கு வந்து அந்த திறமை இருக்கிறதுனாலதான் இவங்க வந்து உதயநிதி உதயநிதி உதயநிதினே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பா அவரோட இது வந்து நல்லா வராரு, நல்லா மக்களுக்கு ரீச் ஆகுது அவ்வளவுதான். அவரோட பாணி வந்து தனியா இருக்கு, எல்லாருக்கும் ஒரு ஒரு பாணி இருக்கும். அவர் வந்து அவர் எப்பயுமே அப்படிதான், நார்மலா பேசும் போதே அவர் வந்து கொஞ்சம் நக்கலா ஜாலியா கேஷுவலா அப்படிதான் பேசுவாரு, அதே மாதிரிதான் அவர் இருக்காரு. அவரோட இயல்புல இருந்து அவர் மாறல, அதுவே ஒரு பெரிய விஷயம். மெசேஜ் எல்லாம் போடுவீங்களா? இந்த விஷயம் நேரடியா பார்த்தா பேசுவேன், அந்த பாண்டிங் இருக்கு. நீங்க மறுபடியும் அரசியல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க வரக்கூடிய காலகட்டங்கள்ல? தெரியலங்க, ஆனா வரணும்ன்ற அந்த இது இருக்கு, எண்ணம் இருக்கு. நான் ஃபேமிலியே அப்படிதான், சோ அதனால அது சின்ன வயசுல இருந்தே தாத்தா கிட்டயே இருந்ததுனால வந்து அந்த ஒரு இதனால வந்து இந்த பக்கம் அப்பா இவங்களை பார்த்தே வளர்ந்ததுனால எனக்கு வந்து மக்களுக்கு ஏதாவது செய்யணும், ஏதாவது நல்லது நல்லா செய்யணும், அதுக்காக வரணும் நம்ம, அந்த ஒரு இது இருக்கு மனசுக்குள்ள. தெரியல காலம் எப்படி கொண்டு கொண்டு போகுது. இப்போ நிறைய விஷயங்கள் நீங்க கடந்து வந்திருக்கீங்க, இங்க போய் நம்ம இது சாப்பிட்டா பிடிக்கும், மதுரையில இருந்திருக்கீங்க போது அப்படி அப்படி போயிடும், மதுரை பக்கம் பிரியாணி ரொம்ப பிடிக்கும்.
ஹம்சவெளி பிரியாணி ரொம்ப பிடிக்கும் மதுரையில. அது மாதிரி திருநகர்ல நாங்க இருந்தோம் அங்க மதுரையில. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச காலகட்டம். திரும்ப எனக்கு வந்து திருநகர்ல போய் அதே 7th ஸ்டாப்லையோ இல்ல அதே 5th ஸ்டாப்லையோ அதே அங்க இருக்கிற அந்த பூ வந்து அது வந்து கீழே விழும் போது அதை எடுத்து அங்க வந்து ஒரு வாழ்க்கை வாழணும் அந்த இது வந்து எனக்கு ரொம்ப உண்டுங்க. அது மாதிரி வந்து எனக்கு என்னன்னு தெரியல, அம்மா பிறந்ததுனாலே என்னமோ தெரியாது எனக்கு ஸ்ரீலங்கா வந்து அந்த கடற்கரையோரம் அப்புறம் கதிர் கிராமம் கோவில் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அங்க போவீங்களா அடிக்கடி ஸ்ரீலங்காக்கு? இல்லைங்க, ஒரு தடவை தான் போயிருக்கேன். ஆனா போகணும்ன்ற அந்த ஆர்வம் இருக்கு. அது மாதிரி எனக்கு கோவில் ரொம்ப பிடிக்குங்க. அது அங்க போனா ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து நான் நிறைய சாமி கும்பிடுவேன், தெய்வ நம்பிக்கை உண்டு ரொம்ப. அது வந்து கோவில் ரொம்ப பிடிக்கும். அங்க போ அடிக்கடி கோவிலுங்களுக்கு போவேன். என்னோட ஃப்ரீ டைம் வந்து நான் வந்து கோவில்ல போய் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ரொம்ப பிடிச்ச கோவில்னா மதுரையில இருக்கிறதுனால மீனாட்சி அம்மன் கோவில் தவிர்த்து? மதுரையில ரொம்ப பிடிச்ச கோவில்னா மதுரையில கேக்குறீங்க? பொதுவாவே கேக்குறேன். பொதுவா எனக்கு பிடிச்ச கோவில் இங்கேன்னு பாத்தீங்கன்னா சென்னையில வந்து மருந்தீஸ்வரர் கோவில் ரொம்ப பிடிக்குங்க. நான் ஈசிஆர்ல இருக்கிறதுனால மருந்தீஸ்வரர் கோவில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்க வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வைப்ரேஷன் வைப்ஸ், நல்ல வைப்ஸ் உண்டாங்க. அதுக்காக மத்த கோயில் இல்லைன்னு சொல்லல, அங்க வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ஸ் உண்டு. அது ரொம்ப பிடிக்கும் அந்த கோவில். கும்பகோணத்துல எவ்வளவோ கோவிலுங்க இருக்கு, நிறைய கோவில் கும்பகோணத்துல இருக்கு. அங்க வந்து நல்லூர்னு ஒரு கோவில், அந்த கோவில் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த பிரகாரம் அதை சுத்தி இருக்கிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் திருவாரூர் கேட்கவே வேணாம், அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் திருக்குவளை கோவில் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே உங்களுடைய அந்த கோவிலுங்கெல்லாம் நான் அடிக்கடி போய் அங்கே இருந்து ரொம்ப ஒரு பாதி நாள் அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு எல்லாம் வந்திருக்கேன். அதனால எனக்கு அந்த கோவில்லாம் ரொம்ப இஷ்டம், பிடிக்கும். ரொம்ப பொறுமையா பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ரொம்ப பொறுமையா ஷேர் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நிறுவனத்தின் பெயரோடு பாலில் செய்த தமிழ் இனிப்பையும் தீபாவளியின் மகிழ்ச்சியையும் திறந்திடுங்கள்.